ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இந்த வீடியோவாக இருக்கட்டும், இந்த ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும், நாங்கள் அது 2 days 1 night அப்படிங்கிற பேக்கேஜ் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். அந்த பேக்கேஜ் தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வீடியோவாக இருக்குது, அது டூரிஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவளப்பாறையை இந்தியாவிலே வேறு எங்கேயும் போயிட்டு லைவாக வெறுங்கனால் பார்க்க முடியாது, இந்த இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பேக்கேஜில் நம்ம வரமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பீச் ரெசார்ட் உங்களுக்கு கிடைக்கும், அங்கே தான் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் பார்பிக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 4 times ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரெண்டு வேலை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி ராமேஸ்வரத்தோட சைட் சீங்காக இருக்கட்டும், தனுஷ்கோடியோட சைட் சீங்காக இருக்கட்டும், எந்த இடத்துக்கு எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும் அது தகுந்த இந்த பேக்கேஜ் டிசைன் பண்ணி சூப்பராக அந்த டைம் கூட்டு போவாங்க. இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் டூரிசம் அப்படிங்கிற டீம் எல்லாம் புக் பண்ணி போயிருந்தோம். வாங்க வீடியோவில் போயிட்டு இந்த ட்ரிப்பில் என்ன விஷயம் இன்க்ளூட் ஆகும், எவ்வளோ செலவாகும், யாருக்கும் சூப்பராக சூட் ஆகும், இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஒரு இடத்துல அப்படி கம்மி பட்ஜெட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் காட்சி மாதிரி வீடியோ போட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 2 days 1 night அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ராமநாதபுரம் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ராமநாதபுரத்துலயோ ராமேஸ்வரத்துலயோ நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்ட டைமிங் பார்த்தா அவங்க உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் இந்த பேக்கேஜ் இருக்கும். நம்ம இப்போ ராமேஸ்வரம் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது பார்க்கலாம். ராமேஸ்வரம் பொறுத்தளவுக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் வேறு சிட்டிஸ்லேருந்து டேரக்டாக ட்ரெயின் அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் ட்ரெயின் எனக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஆம்னி பஸ்ஸுமே ஈஸியாக ரீச் பண்ணலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் ஓன் வெஹிக்கில் வர மாதிரி இருந்தாலும் சரி, ஓன் வெஹிக்கில் வந்தாலும் இந்த ட்ரிப் உங்களுக்கு இருக்கு. அதை பற்றி டீட்டெயில் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் ராமேஸ்வரம் ரீச் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸாக முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு வருவாங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி கேப் ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் இறங்கும் கேப்ல ஏறிட்டு எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தல ஒரு நார்மலாக ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி ஏர்வாடி பக்கத்தில் இருக்க ஒரு போட்டிங் கூட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஏர்வாடி போட்டிங்கு நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் பனை மரங்களாக தான் இருக்கும். இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு நம்ம டிராவல் பண்ணமே சுற்றியும் வெறும் பனை மரங்களாக தான் கண்ணுக்கு தெரியும். நாங்கள் இப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பதநீர் வந்து நகரத்தை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வாங்கி குடிக்கிறதான சான்ஸ் கிடச்சிது. நீங்கள் சென்னை சிட்டிக்குலாம் பதநீர் பார்த்துருப்பீங்க, பட் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா எனக்கு தெரியல. இந்த இடத்துல நாங்கள் பதநீர் வாங்கி குடிச்சா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறையா இருக்கும். பனங்கருக்கண்டு, கருப்பட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி குடிச்சிருப்போம், கருப்பட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்ருப்போம். ஆனால் கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. கருப்பட்டி பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் இந்த நம்ம குடிக்கிற பதநீர்லேருந்து ப்ராசஸ் பண்ணிட்டு எடுப்பாங்க. நாங்கள் வந்து கரெக்டான சீசனில் போகல. கரெக்டான சீசனில் போனால் இவங்க ப்ராசஸ் பண்ணுறது நம்மளால் நேராக பார்க்க முடியும்னு தாத்தா சொல்லியிருந்தாரு. நான் பதநீர்னா குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஏர்வாடி போட்டிங் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சன் குப்பன் வலசு. இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரிக்கோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சிருக்காங்க. நாங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணும் வெறும் தென்னை மரமாக பார்த்தோம். இது கூட வெறும் பனை மரமாக இருந்துச்சு. இந்த இடத்த சுற்றி வெறும் தென்னை மரமாக இருந்தது. இந்த இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 meters கிட்ட நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிற வழியே பார்த்தீங்கன்னா அங்கே போட் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல என்னென்ன வகையான பவளப்பாறைகள் இருக்குது, என்னென்ன வகையான உயிரினங்கள் வாழுதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஐ லவ் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு போட் இருந்தால் இன்னும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் எடுத்துக்கலாம். இந்த போட்டிங்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். நம்ம எதுவும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இந்த போட் தான் நம்ம போகக்கூடிய போட்டு. நம்ம ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட் என்ன போட்டு இந்த போட்டில் போய் ஏறிட வேண்டியதான். இந்த போட்டு தான் ரொம்ப ஸ்பெஷலான போட்டு, வேறு எங்கேயும் இந்தியாவில் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு சில இடத்துல நம்ம பவளப்பாறை போய் நேரில் பார்க்க முடியும். அதில் மன்னார் வளைகுடா ஏரியாவில் அதிக வகையான பவளப்பாறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவளப்பாறை பார்த்தீங்கன்னா மீன்கள் இழப்பெருக்கிறதுக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றத்துலேருந்து மக்களையும் இந்த கரையும் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரையில் இருக்கும், இந்த கரையில் பார்த்தீங்கன்னா அலையை அடிக்காது, அந்த பவளப்பாறையை எல்லாரையும் தடுத்துக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, போட் ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு கூட்டு போய் ஒரு மணல் திட்டில் இறக்கி விட்டாங்க. அந்த மணல் திட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாலதுஷில் நின்று எப்படி ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஒயிட் சாண்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த கீழே இருக்கிற தரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பவளப்பாறைகளோட பாறை என்னன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாறைகள்லாம் அங்கே சின்ன சின்ன கல்கெல்லாம் நிறையா இருந்தது. அந்த இடத்துல ஒரு 15 minutes நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு அடுத்து நம்ம எங்கே கூட்டிகிட்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ரிட்டர்ன் வந்து போட்டை கொஞ்சம் தூரம் சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பவளப்பாறையாக இருக்கும், நிறைய வகையான பவளப்பாறை இருக்கும். அது எல்லாமே உயிரோடு இருக்கிற பவளப்பாறையாக நிறைய விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வெளியே நீங்கள் அந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பவளப்பாறையில் நிறைய வெரைட்டி இருக்கும் போல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்காத ஒரு வெரைட்டி, இதுக்கடுத்து மான் கொம்புன்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க. மாதிரி 2-3 வகையை புதுசு புதுசாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பவளப்பாறையெல்லாம் நம்ம வாக்கிங் போயோ இல்லை ஸ்கூபா டைவிங் பண்ணியோ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த போட்டிங்கில் வரும்போது நம்ம லைவாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் கண்ணிலேயே பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பக்காவாக அந்த கிளியராக ஒரு வியூ தெரிகிற மாதிரி இடத்துல வந்து போட்டோ ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே நின்று நம்ம அந்த இடத்த ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும்.
டோட்டலாக இந்த போட்டிங்கோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு 40 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நான் ஒரு 40 minutes அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே திருப்பி அந்த நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாமல் ட்ரிப் அந்த இடத்துல வந்து நம்ம இறக்கி விட்டுருவாங்க. இறந்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் தேவையான பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது. நம்ம ஜூஸ் வாங்கி கொடுத்து அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகலான்னு கிளம்பி வந்துட்டோம். போட்டிங்லாம் முடிச்சு அடுத்து நம்ம ரெசார்ட்டில் கூட்டு போய் செக்இன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயக்குடி அப்படின்னு ஒரு பிளேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம போட்டிங்லேருந்து 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை கேப்லேயே கூட்டு வந்து இந்த ரெசார்ட்டில் விட்டுருவாங்க. ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ள என்ட்ரி ஆனதே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செடி கொடிகள் அங்க இருக்கிற கார்டன் செட்டப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம இன்ட்ரோலே சொன்ன மாதிரி ஒரு சீ ஃப்ரண்ட் ரெசார்ட் தான் இது. இங்க இருக்கிற பீச் உங்களால டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இங்க இருக்கிற ரெசார்ட்ல ஸ்டே பண்ணி மட்டும் தான் போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் பீச் மாதிரி தான். டூரிஸ்ட் யாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ரெசார்ட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு 6 rooms தான் இருக்கு. அதனால அதிக க்ரௌட் இல்லாம ஒரு பீச்ல ஒரு ஈவினிங் டைம் நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த ஸ்பாட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரூம் இன்சைடுமே பாத்தீங்கன்னா ஏசி கொடுத்துருக்காங்க, டிவி இருக்கு, உங்களுக்கு தேவையான பேசிக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ரூம்ஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி ரெசார்ட்லயும் எந்த ஒரு சின்ன குறை கூட இது கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணாது. அந்த அளவுக்கு எல்லாம் ஃபில்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் ரெசார்ட்ல செக்இன் பண்ணமேதே பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சனில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போனோம். நமக்கு தேவையான மீன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோம் என்னென்ன மீன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐல மீன் இருந்துச்சு, விலை மீன் இருந்துச்சு, பிரான், நண்டு, இது 4 items இருந்தது. இது எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி வாங்குறோம், இங்கே எப்படி பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு அடுத்த நாள் காலங்களை கூட்டு போய் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் வர அன்னைக்கு இங்கே என்ன மீன் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியாது. இங்கே என்ன மீன் அவைலபிளாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக என்ன மீன் எனக்கு கிடைக்குது அந்த மீன் வச்சு தான் அவங்க ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்ச வச்சு ஒரு 3 non-veg டிஷ்ஷஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட் தான். வேறு எந்த ஒரு ஐட்டமோ மட்டனோ சிக்கனோ வேறு எந்த ஐட்டமோ ஆட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக சீ ஃபுட் வச்சு தான் மதியம் ஃபுல்லாக லஞ்ச் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் செக்கின் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஃபுட் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1 hour ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு சின்னதாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, மீன் குழம்பு இருந்துச்சு, மீன் வறுவல் வச்சிருந்தாங்க, அதுமாதிரி பிராணம் தொக்கு பண்ணியிருந்தாங்க, நண்டு ஒரு வறுவல் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த ஊர் ஸ்டைலில் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ராமநாதபுரத்து ஸ்டைலில். அதே மாதிரி வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் அதெல்லாம் கிட்டே போகல. இவ்வளோ நான்வெஜ் டிஷ் வச்சுட்டு எப்படி வச்சு சாப்பிட்றோம் சொல்லிட்டு அந்த பக்கம் போகவே இல்லை. வீடியோ கூட அதை காட்டவே இல்லை நாங்கள். அதே மாதிரி இந்த பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் ஒரு சாம்பிள் இதெல்லாம் இருக்குன்னு வீடியோ காட்டுறதா எடுத்து வச்சிருக்கோம். இதை விட குவாண்டிட்டி ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிய கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு மீன் நண்டெல்லாம் முள்ள எடுத்து பொறுமையாக சாப்பிட்றதுக்கு. நான் நிறையா ட்ரிப்பு போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லணும். அந்த ஊரில் கிடைக்கிற அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனை சாப்பிட்டதில்லை. அதுவும் சீ ஃபுட்டை எங்கேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி பேக்கேஜில் போனாலோ இல்லை வேறு எந்த ஏரியாவுக்கு போனாலும் அங்கே சீ ஃபுட்டு கிடைச்சா கூட செஞ்சு தர மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் இவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அது 4 items எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு டேஸ்ட்டு எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்விம்மிங் ஃபுல் இங்கே இருந்துச்சு ரெசார்ட்டில். ஒரு சின்ன ஒரு ஃபால் செட்டப்போட கொடுத்துருந்தாங்க, நீங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறது ஒரு நல்ல வைப் கிடைக்கும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours வந்து ஸ்விம்மிங் ஃபுல் விளாண்டுருந்தோம். ஒரு 5 o'clock பக்கம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் பீச் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அமைதியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களே நினச்சி பாருங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக யாருமே இல்லாத பீச்சில் தனியாக உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் பார்பிக் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஃபிஷ் பார்பிக்குமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. இந்த பீச் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாக ஃபிஷ் பார்பிக்கும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த சன்செட் ஆகிற டைம்ல அப்படியே பீச்சில் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாம். எங்களுக்கு வந்து 4 o'clockே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு சூப்பு கொடுக்குறேன் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து நைட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வேணான்ட்டோம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம் நண்டு சூப்பு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நைட் 9 o'clock அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு டினர் ப்ரொவைட் பண்ணாங்க. டின்னர் என்ன இருந்துச்சு சப்பாத்தி இருந்தது, சிக்கன் கறி, பிரான் தொக்கு, மதியம் வச்ச மீன் குழம்பு, தோசை எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் தான் லைட்டாக இருந்தால் போதும், ஈவினிங் தான் சூப்பும் குடிச்சோம் பார்பிக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வயிற்று செம்ம ஃபீலிங்காக இருந்தது. அதனால் தோசையும் பிரான் தூக்கு மீன் குழம்பு மட்டும் லைட்டாக சாப்பிட்டு விட்டுட்டோம். அவ்வளோதான் டே 1 வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம தூங்கி பால் எந்திரிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ரெசார்ட்லேயே வந்து டீ காஃபி ப்ரொவைட் பண்ணாங்க. டீ காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு இயர்லி மார்னிங் எழுப்பி விட்டுருவாங்க. ஒரு 6 o'clock அந்த மாதிரி எழுப்பி விட்டுருவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன்புடி துறைமுகம் இருக்குது, அங்கே கூட்டிட்டு போவாங்க. அங்கே என்னடா இருக்க போது இதுக்காக கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற நினச்சி போனால் அங்கே போனால் நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சு. அதே மாதிரி ஜஸ்ட் நாங்கள் நடந்து போகும்போது எங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைச்ச ஒரு பக்கம் சன்ரைஸ் ஆகுது, ஒரு பக்கம் போட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த நல்ல ஒரு வியூ இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஃபிஷ் ஒன்று கரையோரமாக ஒதுக்கிருந்துச்சு, அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா உயிரோடவே இருந்தது, திரும்பி நான் குடிச்சு தடையிலேயே போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைடு வந்து பேச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மீன் பிடிக்க போகிறாங்க, எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஃபன்னாக அப்படியே அவங்க வேலை செஞ்சுட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து மீன் வந்து ஏலம் விட்டு இருந்தாங்க. அந்த ஏலத்தை நீங்களே அந்த வீடியோவில் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை மீன் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு தான் ஏலம் போணுச்சு. அந்த நாளை பொறுத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வலையில் நிறைய மீன் மட்டும் தான் விலை கம்மியாக போகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மீனை வந்து நான் வாங்கி ஐஸ் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்துட்டோம். நீங்களுமே போனீங்கன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு ஒரு ஐடியா இருந்தால் ஐஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஸ் பாக்ஸில் போட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் போகிறப்ப எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. விலை கம்மியாக இருக்கலாம் இல்லை, நீங்கள் வந்து வீக்கெண்டில் போனால் வீக்கெண்டில் வந்து அங்கேயே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து வீக் டேஸில் போயிருந்தாலும் டிமாண்ட் கம்மியாக இருந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்த
பார்த்து ஒரு 8:00 அந்த மாதிரி டைம்ல ரெசார்ட் வந்துட்டோம். ரெசார்ட்ல வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் தான், சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான், நான்வெஜ் வராது மார்னிங். ரெசார்ட் செக் அவுட் பாயிண்ட் அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துடுவோம். நம்ம சாலக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வரதுக்கு அப்ராக்ஸ் மட்டும் 1.5 hours to 2 hours வரைக்கும் ஆகும். இங்கே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைடாகவும் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க பற்றி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் சும்மா இறங்கி பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறத பார்த்துருக்கேன், பட் ஒரு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துருவாங்க இல்லை ஹாஃப் டே போயிட்டு ஆஃப் டே ஆடு மேய்ச்சிட்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல எப்படி ஆடு மேய்க்கிறாங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ராவல் பண்ணி போவாங்க. அவ்வளோ ஆடியும் ஒட்டுக்காக கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers வரைக்கும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அங்கே ஆடு மேய்க்கிறவங்களுமே சொல்லியிருந்தாங்க, பட் அவங்க வீடியோவில் வரமாட்டேன்ட்டாங்க. நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டோம். ராமேஸ்வரம் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கிறத கூட்டிட்டு போவாங்க. ஹாலி ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த அந்த பிளேஸுக்கு நம்மளை கூட்டி போய் விட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் சீசன், காற்று அதிகமாக இருக்கா இல்லையா, வெதர்னா கண்டிஷன்லாம் பொறுத்து உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கும். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் கயாக்கிங் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. இது வந்து டிபெண்ட் ஆன் வெதர் அப்படிங்கனால இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் பே பண்ணி போய்க்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் புக் பண்ணுறப்ப ஒரு மேலே சேஞ்ச் ஆகிருக்கலாம். நீங்கள் இந்த பேக்கேஜ் பற்றி ஃபுல் டீல் தெரிஞ்சு வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. அவங்க அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த சீசனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி புக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி என்ன வெதருங்கிறது அவங்களுக்குமே தெரியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ராமேஸ்வரத்தில் இருந்தோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெதர் இருந்துச்சு. செகண்டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை வந்துருச்சு. ராமேஸ்வரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கோஸ்டல் ஏரியா அப்படினால வெதர் வந்து டக்கு டக்குன்னு மாறிடும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டா முடிச்சுட்டு நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகணும் தான் தனுஷ்கோடி போட்டு போவாங்க. தனுஷ்கோடி போகிற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சாரல் மழை வர பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரொம்ப அந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது. தனுஷ்கோடிக்கு நிறைய சிறப்பு அம்சம் இருக்குது. ஹிஸ்ட்ரியாக பார்த்தாலும் சரி, ஒரு 3000 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் நல்ல ஒரு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த இடம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து இந்தியாவில் இல்லை வேர்ல்ட்லேயே வரைக்கும் பார்க்க முடியுமான்னு தெரியல. நடுவில் ரோடு இருக்கும், ஒன் சைடு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடல் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்திய பெருக்கடல் இருக்கும். நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம தனுஷ்கோடி ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் மீன் கடை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இந்த சிற்பி இந்த சங்கு இதெல்லாம் வச்சு சின்ன சின்ன கைவினை பொருட்கள் செஞ்சு வித்துட்டு இருப்பாங்க. இங்கே நிறைய ஸ்பாட் இருக்கு மென்ஷன் பண்ணுறது, அங்கே போய் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சு. சிலர் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிறதுக்கு மீன்ல வந்து தூண்டிலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கடல் போட்டு ரிட்டர்ன் வந்து மீன்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிகளை பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் தனுஷ்கோடி ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே ஆயிரும். அந்த டைம்ல வந்து நீங்கள் தனுஷ்கோடியில் நீங்கள் ஓன் மணியை பே பண்ணி லஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய கடை இருந்துச்சு, நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்த்து தேடி போய் சாப்பிட்டோம். இந்த கடல ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஒரு மீன் குழம்புல ஒரு மீன் பீஸ், ரசம் இருந்தது. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ரை, ஒரு வறுத்த மீன், சின்ன ஒரு வறுத்த மீனும் கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி நண்டு கனவா மீன் மூணுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே சின்னதாக ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மசாலா ரெடி பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ரெசார்ட்ல சாப்பிட்டுருப்போம், அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நல்லா இருந்தது. எல்லாமே ஒரே மசாலால ஒரே ஸ்டைல செஞ்சனால டேஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் 1 or 2 items மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்க. நாங்கள் வந்து ஒரு 3-4 items வாங்கினாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தனுஷ்கோடியில் புயல் வந்து தான் தனுஷ்கோடி இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த புயலில் சேதம் அடைஞ்ச ஒரு சில கட்டிடங்கள் மட்டும் இங்கே இருக்கும். தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் செதஞ்சு போனால் பாதி பகுதி மட்டும் இப்போ கொஞ்சம் இருந்துச்சு. அது மாதிரி சர்ச் இருந்தது. இதெல்லாம் தாண்டி அந்த கைவினை பொருட்கள் செஞ்சு விற்கிற கடைகள் நிறையா இருந்துச்சு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் அரிச்சல் முனை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வரும். இதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தா அரிச்சல் முனை அப்படிங்கிற பிளேஸ். இந்த ரோடை எப்படி சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவோட கடைசி ரோடு அப்படிங்கிற மாதிரி காரணம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் ஸ்ரீலங்காவே வந்துடும். பட் அதுக்கான ரோடு ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது இப்போதைக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலத்தில் இங்கேருந்து நீராவி கப்பல் வந்து விட்டுட்டு இருந்தாங்களாம். நம்ம சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்து தனுஷ்கோடி இறங்கி தனுஷ்கோடியிலேருந்து நம்ம கப்பல் ஏறி ஸ்ரீலங்கா போகிற மாதிரிலாம் இருந்ததுதான். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறப்ப இவங்க வாழ்வாராதத்தை பற்றியும் இந்த மாதிரி சில ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம். நான் சொன்னது ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் சொன்னேன். இந்த இடத்த பற்றி தனியாக பேசணும்னா இதுக்காகவே ஒரு ஃபுல் வீடியோ போட வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அரசியல் முனைனா பார்த்து முடிக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி டைம் ஆயிரும். அதே மாதிரி அந்த டைமில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வியூவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கடற்கரை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த பே ஆஃப் பெங்கால் ஒன் சைடு இருக்குது, இந்தியன் பெருக்கடல் ஒன் சைடு இருக்குன்னு சொன்னால் ஒரு கடல் ஆண் கடல் இன்னொரு கடல் பெண் கடல்னு சொல்லுவாங்க. இந்த சைடு அலை அடிக்குமா இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்குமோ, அடுத்த 6 months இந்த சைடு அலை அடிக்கும் இந்த பக்கம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஆச்சரியம் கொடுக்கும் உங்களுக்கு. நான் இப்போ வீடியோவில் சொல்லிட்டு அந்த ஆச்சரியம் நாங்கள் நேரில் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு இருக்காது. ஃபைனலாக அங்கே தான் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் கூட்டிகிட்டு வந்தாங்க. பாம்பன்ல நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடல் கடவுள பாலம் இருக்கும், அதே மாதிரி ரயில்வே பாலமும் கடல் கடவுள் இருக்கும். இப்போ ரயில்வே பாலம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய பாலத்தை ஆல்மோஸ்ட் முடிட்டாங்க. இனிமேல் இந்த பழைய பாலத்தில் ரயில் ஓடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் புது பாலம் கட்டினது தான் இந்த இடத்துல ரயில் ஆப்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு நல்ல காட்சியை மிஸ் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம லோக்கல் ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் போகிற லோக்கல் ட்ரெயின் வந்து இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி நின்று
ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது நல்ல ஒரு ப்ளசண்டாக இருந்திருக்கும். இதுக்காக நிறைய டூரிஸ்ட் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, பட் நாங்கள் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு சீன்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல வந்து ஜூலை மந்த்துக்கு மேலே 2023 ஜூலை மந்த்துக்கு மேலே தான் புதுசாக ரயில் விடுவோம், அது புது பாலத்தில் விடுவோம் அப்படிங்க மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாம்பன் பிரிட்ஜில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணலாம். பாம்பன் பாலத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தீவு இருக்குது, இந்த தீவுக்கு நம்மளால் போட்டில் போய் ரீச் பண்ணிட்டு அங்கே உள்ள விஷயத்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். இந்த இடம் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த இடம் பார்க்குறது ஒரு குட்டி மாலத்தீவ்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிற மணல்லாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும், அதே மாதிரி தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த தீவை சுற்றி பார்த்தீங்கன்னா அலையை அடிக்காது, சுற்றி ஒரு பவளப்பாக இருக்கிறனால அலையை அடிக்காது. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது டைம் பார்த்தா அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஹோலி ஐலாண்ட் போயிட்டு அங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி விளையாடுறதுக்கு பதிலாக இந்த ஐலாண்ட் விசிட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ட்ரெயினோ பஸ்ஸோ புக் பண்ணிக்கிறீங்கன்னா அங்கே டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் கொண்டு போய் கரெக்டாக ட்ராப் பண்ணிடுவாங்க, இந்த பேக்கேஜ் இதோட முடிஞ்சிடும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரிப் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபுல் ட்ரிப் அப்படிங்கிறப்ப கேப் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மாறுங்க வந்து 2 நைட்டு வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருந்தது, இது வந்து ஃபுல் ட்ரிப்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 6 பேர் வர மாதிரி 4500 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் புக் பண்ணுறப்ப ப்ரைஸ் குறைஞ்சிருக்கலாம், ஏறி இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சில பேர் 4500 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பட்ஜெட் அப்படிங்கிறது அந்தந்த ஊரை பொறுத்து மாறும், அது மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டி இன்க்ளூட் ஆகுதுங்கிறத பொறுத்து மாறும். நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக செக் பண்ணுவோம், என்ன செக் பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒரு டீம் மூலம் புக் பண்ணி போகிறப்ப இதோட பெஸ்ட் ப்ரைஸில் வர ஏதாவது பண்ணுறாங்களா, இதோட நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்களா செக் பண்ணுவோம். ராமேஸ்வரம் பொறுத்த அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி வேறு யாருமே பண்ணுறதில்ல, அதே மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்து இந்த பட்ஜெட்டுங்கிறப்ப ரொம்ப ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் பீச் ரெசார்ட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 4 வேளை உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இல்லை 2 வேளை நான்வெஜ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 சைடிஸ் வரும், அதுவும் சீ ஃபுட்டுங்கிறப்ப காஸ்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து உங்களுக்கு 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கேப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிங் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, அடுத்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல டீலாக தான் தெரிஞ்சு. ஒருவேளை வேறு ஏதாவது டீம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை வந்து நல்ல பட்ஜெட்டில் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அங்கேயும் போய் வீடியோ போட ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டோம், வேறு யாருமே இந்த பட்ஜெட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி போயிட்டு ஒரு போர் அடிச்சிருச்சு ஏதாவது டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும், ஒரு டிஃப்ரெண்டான டூரிசம் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.